இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் பால்மா விலை. வெளிநாடு செல்ல விரும்பும் அரச உத்தியோகத்தர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். யாழ் பல்கலைக்கழகத்தில் நிலவும் பதற்ற நிலை. 2 வாரங்களுக்கு மாத்திரமே அரிசி கையிருப்பு. நாட்டின் சில பிரதேசங்களில் நாளைய தினம் முற்றாக முடங்கும் பேருந்து சேவை. நாட்டில் கடந்த 31ஆம் தேதி சில வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கட்டாயம் பால்மாவின் விலைகளையும் அதிகரிக்க நேரிடும் என தேசிய மற்றும் வெளிநாட்டு பால்மா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பெறுமதி கூட்டல் வரி அறவிடப்படுவதில்லை. இருப்பினும் பால்மாவுக்கு இந்த வரி அறவிடப்படுமா அல்லது இல்லையா என்பதை அரசாங்கம் உறுதியாக தெரிவிக்கவில்லை. பால்மாவுக்கு பெறுமதி கூட்டல் அறவிடப்படாவிட்டாலும் விசேட சந்தை பொருள் வரி உட்பட சில வரிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மீண்டும் ஒருமுறை பால்மாவின் விலைகளை அதிகரிக்க நேரிடும். மேலும் அமெரிக்க டாலருக்கு ஈடாக ரூபாய் மதிப்பிழந்துள்ளமையும் விலைகள் தொடர்பில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை ரூபாவின் பெறுமதி 40% வீழ்ச்சியடைந்துள்ளது. தொழில் அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வெளிநாடு செல்ல விரும்பும் அரச உத்தியோகத்தர்களுக்கு 5 ஆண்டுகால சம்பளமில்லாத விடுமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வழங்கிய செய்தியிலேயே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்கள் 5 ஆண்டுகளின் முடிவில் சம்பளமில்லாத விடுமுறை காலத்தை பூர்த்தி செய்ததன் பின்னர் சகல சலுகைகளுடனும் அவர்களின் பதவி உயர்வு மற்றும் தரங்கள் மீளப்பெறுவார்கள் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு ஊழியர்கள் வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்புக்காக செல்வதற்கு ஊக்கம் கிடைக்கும். எனவே இத்திட்டம் அரசு ஊழியர்களுக்கு பல நன்மைகளை வழங்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது சற்று முன்னர் வெளியில் இருந்து வந்த இனம் தெரியாத நபர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பாரிய பதற்ற நிலை உருவாகியுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் தற்போது கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2 வாரங்களுக்கு போதுமான அளவு அரிசி மாத்திரமே கையிருப்பில் இருப்பதாக அரிசி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் போதியளவு நெல் கிடைக்காமையினால் பல அரிசி ஆலைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி கையிருப்பில் இல்லை கடந்து போகத்தில் நெல் பயிற்சியை மேற்கொள்ளப்படாமை, சிறுபோக பயிற்சிக்கான பசலி தட்டுப்பாடு என்பனவே இதற்கு பிரதான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் அச்சம், எதிர்வரும் நாட்களில் அரிசி ஏற்றிக் கொண்டு செல்லும் லொரிகள் பாதையில் செல்லவும் முடியாத நிலை ஏற்படலாம். ஏனெனில் பஞ்சத்தில் இருக்கும் பொதுமக்கள் 1-2 அடித்து பறித்துக் கொண்டு சென்று விடுவார்கள் என்று அரசு ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் அரசு ஆலை உரிமையாளர் சங்கத்தினர் வங்கிகளில் பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பிச் செலுத்த வழியின்றி வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை திருப்பி ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் நாளைய தினம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முன்னெடுக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இந்த அறிவித்தலை முன்வைத்துள்ளது. தென்மாகாணம் கம்பகா மாவட்டம் மென்னார், பவுனியா, கேகாலை, மாவனெல்லை, பொலனர்வை, பதுளை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் முழுமையாக பேருந்து சேவையில் ஈடுபடாது. குறித்த பகுதிகளில் டிப்போக்களூடாக டீசல் விநியோகம் செய்யப்படாத காரணத்தால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் பால்மா விலை. வெளிநாடு செல்ல விரும்பும் அரச உத்தியோகத்தர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். யாழ் பல்கலைக்கழகத்தில் நிலவும் பதற்ற நிலை. 2 வாரங்களுக்கு மாத்திரமே அரிசி கையிருப்பு. நாட்டின் சில பிரதேசங்களில் நாளைய தினம் முற்றாக முடங்கும் பேருந்து சேவை.